வணக்கம், வெல்கம் டு சாசுஸ் கிச்சன். இன்னைக்கு கோதுமை பிஸ்கட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கோதுமை பிஸ்கட் செய்யறதுக்கு ஒரு குட்டி கப்பில் 3 கப் கோதுமை மாவு நான் எடுத்துருக்குறேன். அந்த கோதுமை மாவு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒயிட் சுகர் 1 கப் எடுத்துக்கணும். 3 பங்கு கோதுமை மாவு, 1 பங்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கணும். இதுதான் ரேஷியோ. அந்த ஒயிட் சுகரை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்திட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ஏலக்காயும் சுகரும் அரைச்சாச்சு. இப்போ இதை கோதுமை மாவோட நம்ம சேர்த்துடலாம். ஏலக்காய் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏலக்காய் இல்லாமலும் செய்யலாம். ஏலக்காய் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம சாப்பிடும் பொழுது வாசனையாக இருக்கும். இந்த கோதுமை பிஸ்கட்டை குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் சுலபமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இப்போ இந்த பவுடர் கூட நம்ம 1 சிட்டிகை சமையல் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சால்ட்டு. 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது, ஏன்னா இதில் சுகர் இருக்கிறதுனால அதுவே வந்து கொஞ்சம் லிக்விட் தான் இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். வச்சு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும். பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சாச்சு. இதை நான் அது பிணையதுக்கு 2 ஸ்பூன் தண்ணி தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது இன்னமும் கொஞ்சம் சாஃப்டாக வரணும் அப்படின்னா நாம் 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு பார்க்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கலாம். நான் என்னோடய கிச்சனில் கவுண்டர் டாப்பில் வச்சு தேய்ச்சி காமிக்கிறேன். தேய்க்கும் பொழுது மாவு ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் கோதுமை மாவை மேலேயும் கீழேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தேய்க்கும் பொழுது ரொம்ப மெலிசாக நம்ம தேய்ச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு வந்து திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து தேய்ச்சிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு தேய்ச்சி எடுத்தாச்சு. நான் இந்த திக்னஸ் அளவுக்கு தேய்ச்சி எடுத்திருக்கேன், ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது. தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்படி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, இதில் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நாம் இப்போ இந்த எண்ணெயில் இந்த பிஸ்கட்டை சேர்த்துடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நாம் இதில் ஒன்றா தான் சேர்க்கணும். சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் பிஸ்கட் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.